இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் ஒவ்வொரு துறவர சபையிலும் சபை உயர் தலைவர்கள் மற்றும் அந்த சபையின் துறவர இல்லங்கள் ஆரம்பிக்கப்படும் போது அந்த இல்லங்களின் தலைவர்கள் என்று பலர் உள்ளனர். இந்த சபை உயர் தலைவர்கள் மற்றும் இல்ல தலைவர்களுடைய கடமைகள் யாவை என்று கூற முடியுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, துறவர சபை தலைவர்களின் கடமைகள் பற்றி திரு அவை சட்ட தொகுப்பு விளக்கமாக கூறுகிறது. அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, துறவர சபை தலைவர்கள் அனைத்து உலக திரு அவை சட்டம் மற்றும் தங்கள் சபையின் தனி சட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப தங்கள் பணியை நிறைவேற்றவும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தவும் வேண்டும் என்று சட்ட எண் 617 கூறுகிறது. இரண்டு, திரு அவையின் பணி வழியாக இறைவனிடமிருந்து தலைவர்கள் பெற்றுள்ள அதிகாரத்தை சேவை மனப்பான்மையுடன் பயன்படுத்த வேண்டும். எனவே தங்கள் பணியை நிறைவேற்றுவதில் அவர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு பணிந்தவர்களாய் தங்களின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களை இறைவனின் பிள்ளைகள் என கருதி ஆள வேண்டும். மனித ஆளுக்குரிய மதிப்புடன் அவர்களின் மனமார்ந்த கீழ்ப்படிதலை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு மனம் உவந்து செவிமடுக்கவும் வேண்டும். சபை மற்றும் திரு அவையின் நலனுக்காக அவர்களின் ஒத்துழைப்பை பேணி வளர்க்க வேண்டும். ஆயினும் செய்ய வேண்டியதை பற்றி தீர்மானிக்கவும் கட்டளையிடவும் அவர்களுக்குரிய அதிகாரம் பாதிக்கப்படக்கூடாது என்று சட்ட எண் 618 கூறுகிறது. மூன்று, தலைவர்கள் தங்களின் பணிக்கு தங்களை கவனமுடன் அர்ப்பணிக்க வேண்டும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் இணைந்து கிறிஸ்துவில் சகோதரர்களின் குழுமத்தை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டும். இக்குழுமத்தில் இறைவனை அனைத்திற்கும் மேலாக முயன்று தேடி அன்பு செய்ய வேண்டும். இறை வார்த்தை என்னும் உணவால் உறுப்பினர்களை அடிக்கடி ஊட்டி வளர்த்து திரு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். புண்ணியங்களை பேணி வளர்ப்பதிலும் சபைக்குரிய சட்டங்கள் மற்றும் மரபுகளை கடைபிடிப்பதிலும் உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். உறுப்பினர்களின் தனிப்பட்ட தேவைகளை ஏற்ற முறையில் நிறைவு செய்ய வேண்டும். பிணியாளர்களை கவனிப்பதிலும் அவர்களை சந்திப்பதிலும் அக்கறை கொள்ள வேண்டும். அமைதியற்று அலைபவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். மன தளர்ச்சி உற்றவர்களை தேற்ற வேண்டும். அனைவரிடத்திலும் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சட்ட எண் 619 கூறுகிறது. நான்கு, தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய துறவர இல்லத்தில் தங்கி வாழ வேண்டும் என்று சட்ட எண் 629 கூறுகிறது. சபையின் தனி சட்ட விதிமுறைக்கு ஏற்ப அன்றி அவர்கள் இல்லத்தை விட்டு செல்லக்கூடாது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.